சென்னை மெரினா கடற்கரையில் 80 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். ஜெயலலிதா நினைவிடத்தில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. ஃபீனிக்ஸ் பறவை போன்ற தோற்றம், 80 கோடி ரூபாய் மதிப்பு, அருங்காட்சியகம், அறிவுத்திறன் பூங்கா என பிரம்மாண்டத்திற்கு பஞ்சமின்றி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதா நினைவிடம். சென்னையில் 2016 ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்த ஜெயலலிதாவின் உடல் எம்ஜிஆரின் சமாதிக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு ஜெயலலிதாவின் நினைவிடம் கட்ட 2018 ஆம் ஆண்டு மே 8ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. சென்னை ஐஐடி மாணவர்கள் கொடுத்த ஃபீனிக்ஸ் பறவை வடிவமைப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி காலை 11 மணி அளவில் திறந்து வைத்தார். சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வெற்றி பெறுவதே ஜெயலலிதாவுக்கு செலுத்தும் நன்றி கடன் என்றார் முதலமைச்சர். மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே 100 ஆண்டுகளானாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் ஆட்சியும் தொடரும் என்று எவராலும் அளிக்க முடியாது, எக்கு கோட்டையாக திகழும் என்று சூளுரைத்தார். அவருடைய சூளுரையை ஏற்று வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம், அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் மாண்பு அம்மாவுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் என்பதை ஒவ்வொரு தொண்டனும் உணர வேண்டும். இரவுகள் பாடாமல் பாடுபட வேண்டும். இதேதையும் புரட்சி தலைவி கொண்டு வந்த திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி மீண்டும் அம்மா அவர்கள் சொல்லிய லட்சிய வார்த்தைக்கு இணங்க அம்மாவுடைய ஆட்சி அமைத்து அம்மாவுடைய இதே நினைவு நிலையத்தில் நாம் அத்தனை பேரும் நன்றி செலுத்துவதற்கு வீர சபதம் ஏற்போம். திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீர்க்க முடியாத அளவிற்கு ஜெயலலிதாவிற்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக நெகிழ்ந்தார். நெஞ்சமெல்லாம் நெக்குருக நினைவெல்லாம் அலைபாயம் கனத்த இதயத்தோடும் கண்ணீர் கசிகின்ற விழிகளோடும் உங்கள் முன் நாங்கள் நிற்கின்றோம். என்னென்றி கொண்டார்க்கும் உயிர்ண்டாம் உயிர்நிலை சென்னென்றி கொண்டமர்க்கு என்கிறார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். இதயதெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இந்த பிறவி மட்டுமல்ல இன்னும் 7 பிறவி எடுத்தாலும் தீர்க்க முடியாத நன்றி கடன் நாங்கள் பட்டிருக்கின்றோம். என்றென்றும் நினைவில் வைத்து கொண்டாடும் அளவுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். புனரமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நினைவிடத்திலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஜெயலலிதாவின் நினைவிட திறப்பு விழாவில் பங்கேற்க பரப்புரையின் போது தொண்டர்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000000 கணக்கானோர் ரயில் மற்றும் பேருந்துகளில் சென்னையில் குவிந்தனர். ஒரே நேரத்தில் அனைவரையும் நினைவிடத்திற்குள் அனுமதிக்க முடியாத காரணத்தால் சாலையின் இருபுறமும் அதிமுக தொண்டர்கள் அமர்ந்து திறப்பு விழாவை கண்டு ரசிக்க டிஜிட்டல் திரை வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. போர் நினைவிடத்திலிருந்து கண்ணகி சிலை வரையிலான காமராஜர் சாலையில் காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை போக்குவரத்து அனுமதிக்கப்படவில்லை.